Hi friends, welcome to Nisha's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் மஞ்சூரியன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2 மினிட்ஸில் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து போன்லெஸ் சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நமக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் சால்ட், 1 எக், 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் வினிகர், 1/3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான்வெஜ்னாலே நம்ம மஞ்சள் பொடி போடுறது நல்லது. ஸோ 1/4 ஸ்பூன் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 1/2 அன் அவர் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 பேனில் 3 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ 6 to 7 பூண்டு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம சாப் பண்ணியிருக்க ஆனியன் மீடியம் சைஸ்னால் 2, பிக்னால் 1 ஆனியன் எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 அன் அவர் நல்லா ஊறின பிறகு நான் சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். நம்ம ஆனியன் வந்து ஓரளவுக்கு குக் ஆனால் போதும், லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வந்தாலும் நம்ம கேப்சிகம்மை கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் வினிகர், இந்த ஆனியனுக்கு தேவையான உப்பு, டொமேட்டோ சாஸ் 3 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றுறேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் சில்லி சாஸ் ஊற்றுறேன். அப்படி சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அதே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த நேரத்தில் வாட்டர் லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாஸ் ரெடி பண்ண பிறகு அதில் சால்ட் எல்லாமே காரம் ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.